ஹலோ எவ்ரிவன். ஸோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இப்போ இருக்க 12th ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க கேரியர் சூஸ் பண்ணல ரொம்பவே டிஃபிகல்ட்டாக இருக்காங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க பேரண்ட்ஸ் தான் உங்களுக்கு கேரியர் சூஸ் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ நான் தப்பு சொல்லலை, பட் ஆனாலும் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கூட இன்ட்ரெஸ்ட் என்ன இருக்குன்னு நம்ம பிளான் பண்ணணும். ஸோ இப்போ இருக்க பார்த்தீங்கன்னா நம்ம 3 டைப்ஸாக பிரிச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து ஹை ரேஞ்ச் மார்க் எடுக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், ஒன் மிடில் ரேஞ்ச் எடுக்கிற மார்க் எடுக்கிற ஸ்டூடெண்ட், ப்ளஸ் வந்து லோ ரேஞ்சில் இருக்க மார்க் ஸ்டூடெண்ட். ஸோ நம்ம 3 டைப்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இங்கே பார்க்குறோம். ஸோ நாங்கள் எங்ககிட்ட கவுன்சிலிங் வர ஸ்டூடெண்ட்ஸ் நாங்கள் அவங்க ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம் என்னென்னா, ஸோ எல்லாருமே ஒவ்வொரு கோர்ஸில் வந்து அவங்களை கன்ஃபியூஷன் பண்ணுறாங்க. ஒருத்தர் வந்து மெடிக்கல் லைனில் போங்க, ஒருத்தர் வந்து இன்ஜினியரிங் லைனில் போங்க, இன்னொரு ஆர்ட்ஸு. ஸோ சோ மெனி கோர்ஸஸை போட்டு அவங்கள வந்து என்னென்னா, அவங்கவுங்க ஒவ்வொரு கோர்ஸை போட்டு அவங்கள வந்து ப்ரெஷர் பண்ணுறாங்க. ஸோ அதனால் அவங்க கேரியர் எப்படி சூஸ் பண்ணுறாங்கன்றது பெரிய டிஃபிகல்ட் ஆகிடுது. ஸோ நான் என்ன சொல்லுறேன் வந்து, ஸோ இது வந்து உங்கள் கேரியர், ஸோ நீங்கள் தான் வந்து ஃப்யூச்சர் வந்து பார்க்க போகிறீங்க, படிக்க போகிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட் வந்து ஒரு மெடிக்கல் லைனில் போகணும் நம் அப்படின்ற ஒரு பிளான் இருக்க ஸ்டூடெண்ட் என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட் வந்து நீட்டு. ஸோ நீட்டில் நம்ம குவாலிஃபை ஆகுமா அப்படின்றது அதுக்கு ஒரு ப்ரிப்பரேஷன் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அனதர் ஒன் திங் வந்து நீட்டில் வந்து எவ்வளோ எலிஜிபிள் மார்க்கு அது எல்லாமே உங்களுக்கு ஆஸ் யூஷுவல் தெரியும். ஸோ வந்து 2 பிளான் வச்சுக்கோங்க. ஒன்று வந்து நீட் பாஸ் பண்ணால் நம்ம என்னென்ன கோர்சஸ் எடுக்கலாம், எம்பிபிஎஸ் பிடிஎஸ் ஆர் அதர் தென் கோர்சஸ் என்ன எடுக்கலாம் அப்படின்றத ஒரு பிளான் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நீட் இல்லாத கோர்ஸ் இன்கேஸ் நம்ம நீட்டில் ஃபெயில் ஆகிட்டோம் அப்படின்ற ஒரு பட்சத்தில் எப்பவுமே செகண்ட் ஆப்ஷன் நம்மளுக்கு எப்போவுமே ஒன்று இருக்கணும். ஸோ அது செகண்ட் ஆப்ஷன் என்னென்னா, வேறு என்னென்ன மெடிக்கல் லைனில் கோர்சஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ எப்போவுமே பார்த்தீங்கன்னா நம்மளோட எஜுகேஷன் சிஸ்டம் பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸு, ஸோ இதெல்லாமே ஈஸியாக ஃபஸ்ட்டு வந்து க்ளோஸ் ஆகிடும். நெக்ஸ்ட்டு வந்து பேராமெடிக்கல் நர்சிங் க்ளோஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு கடைசியாக தான் எம்பிபிஎஸ். ஸோ வந்து அந்த கடைசியான எம்பிபிஎஸ் வரைக்கும் வெயிட் பண்ணுறவங்க பிஃபோர் ஒரு ஆல்டர்னேட்டாக ஒரு 5,000 ஆர் ஒரு 10,000 பே பண்ணி ஏதாவது ஒரு கோர்ஸ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து இன்கேஸ் உங்களுக்கு வந்து எம்பிபிஎஸ் கிடைக்கல அப்படின்ற பட்சத்தில் வந்து நீங்கள் வந்து அதுக்கப்புறம் நீங்கள் போய் ஒரு நர்சிங் ஒரு ஃபார்மஸி நீங்கள் சூஸ் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா ஃபீஸும் ஹையாக இருக்கும், உங்களுக்கு சீட்டும் இருக்காது, 1 இயர் வேஸ்ட்டும் ஆகும். ஸோ வந்து எப்போவுமே ப்ரீ பிளானாக ஒரு 5,000 ஏதாவது பே பண்ணி ஒரு பிளான் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சேம் இன்ஜினியரிங்க்கு இதே தான், ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது தான். ஸோ உங்களோட கோர்சஸ் கேரியரை பார்த்தீங்கன்னா நீங்களே சர்ச் பண்ணுங்கள், நீங்களே வந்து கூகுளில் வந்து பிளான் பண்ணுங்கள். ஒரு 3 கோர்சஸ் எடுக்கிறீங்களா, அந்த 3 கோர்சஸ் ஒரு நீங்கள் சூஸ் பண்ணுறதோ இல்லை உங்கள் யாரோ ஒரு பேரண்ட்ஸ் சொல்கிறாங்க, ஸோ சம்திங் எல்லோரும் சொல்கிற கோர்ஸ் ஒரு நோட் எடுத்து எழுதுங்க, என்ன கோர்சஸ் சொல்கிறாங்கன்னு. அந்த எல்லா கோர்சஸுமே நீங்கள் வந்து ஃபைனலைஸ் பண்ணுங்கள். அதில் ஒரு 3-4 கோர்சஸ் எடுங்க. ஒரு எக்ஸாம்பிள், ஒருத்தர் பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் சொல்கிறாங்க, இன்னும் வந்து பயோடெக்னாலஜி சொல்கிறாங்க, ஒருத்தர் ஜெனட்டிக் இன்ஜினியர் சொல்கிறாங்கன்னா இந்த கோர்சஸ் படித்தா என்ன வேல்யூ இருக்குது, ஃப்யூச்சரில் எந்த மாதிரி ஸ்கோப் இருக்குது, இப்போ வந்து என்ன மாதிரிலாம் வந்து இதுக்கு வந்து ஜாப் ஓரியண்டாக இருக்குது, எவ்வளோ சேலரி இருக்குது, என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் வருது, ஸோ இதில் என்னென்ன காலேஜ் பெஸ்ட்டு, ஸோ அந்த பெஸ்ட்டு காலேஜில் என்னென்ன மாதிரி பிளேஸ்மெண்ட்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்றது உங்களுக்கு ஒரு ஐடியா பண்ணி நீங்கள் ஒரு 5 காலேஜ் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணுங்க, 5 கோர்சஸ் சூஸ் பண்ணாங்க. ஸோ அதிலிருந்து வந்து நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ யாரோ சொல்கிறாங்க, மற்றவங்க சஜஸ்ட் பண்ணுறாங்கன்னு ஒரு கோர்ஸ் எடுத்துகிட்டு அப்புறம் படிக்க முடியாமல் சஃபர் ஆகாதீங்க. மற்றவங்க வந்து சொல்கிறாங்க அப்படின்ற ஒரு காலேஜை நீங்கள் சூஸ் பண்ணாதீங்க. என்றைக்குமே வந்து மற்றவங்க சொல்கிறதுன்றது ஒரு செகண்டரி ஆப்ஷன். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து அதை பற்றி ஒரு அனலைஸ் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு 12th முடிச்சுட்டு ரொம்பவே டைம் இருக்குது. ஸோ அந்த இருக்கிற டைமில் ரிசல்ட் வரைக்கும் யூஸ்ஃபுல்லாக இதை நீங்கள் எல்லாருக்கிட்டே இப்போ ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இருக்குது, கூகுள் இருக்குது, ஸோ சர்ச் பண்ணி பிளான் பண்ணி ஒரு நோட்ஸ் எடுத்து ரெடி பண்ணி ப்ரிப்பேர் ஆகிங்க. இன்ஜினியரிங் கவுன்சிலிங் வந்துச்சா, ஸோ இந்த காலேஜ் தான் எடுக்க போகிறோம் பிளானிங் இருக்கட்டும். மெடிக்கல் கவுன்சிலிங் வருதா, இந்த காலேஜ் இந்த கோர்ஸ் தான் எடுக்க போகிறோம். ஸோ அப்படின்னு எல்லாத்துக்குமே ரெடியாக இருக்கும், போல்டாக ஃபேஸ் பண்ணுங்கள். ஸோ வந்து பயப்படாதீங்க, தைரியமாக இருங்க. நீங்கள் தான் உங்கள் பேரண்ட்ஸுக்கு நிறைய விஷயத்தை நீங்கள் சொல்லி கொடுக்கணும். சேம் டைம் பேரண்ட்ஸும் வந்து ஸ்டூடெண்ட்டை வந்து அவங்க என்ன இருக்குன்றது ரெண்டு பேருமே கம்பைன் பண்ணி ஒரு பிளான் பண்ணி ஒரு டிசிஷன் எடுங்க. ஏன்னா ஸ்டூடெண்ட் ஒரு டிசிஷன் எடுக்கிறான், பேரண்ட்ஸ் ஒரு டிசிஷன் எடுக்கிறாங்க, அவங்க ரிலேட்டிவ் ஒரு டிசிஷன் எடுக்கிறாங்க. ஸோ இதனால் வந்து சஃபர் ஆகிறது என்னென்னா ஸ்டூடெண்ட் மட்டும்தான். ஏன்னா அந்த பர்டிகுலர் பிளேஸில் கோர்ஸ் சூஸ் பண்ணுறப்ப ரொம்ப வந்து டிஃபிகல்ட்டாக ஃபேஸ் பண்ணுறாங்க. ஸோ வந்து உங்கள் கேரியரை வந்து பார்த்து பிளான் பண்ணி சூஸ் பண்ணுங்கள். ஸோ பெஸ்ட்டாக பண்ணுங்கள். அதேமாதிரி உங்கள் எக்ஸாம்ஸும் பார்த்தீங்கன்னா நல்லா பெஸ்ட்டாகவே பண்ணுங்கள். ஏன்னா இன்றைக்கி பண்ண போகிறது தான் வந்து உங்கள் ஃப்யூச்சர். ஸோ இதுக்கு மேலே 12th வரைக்கும் நீங்கள் எதுக்கு மேலே எப்படி இருந்தீங்களோ, இதுக்கப்புறம் காலேஜுக்கு அப்புறம் ஃப்யூச்சர். ஸோ இந்த காலேஜ் நீங்கள் என்ன கோர்ஸ் எடுத்து என்ன சூஸ் பண்ணுறீங்களோ அதுதான் வந்து ஃப்யூச்சரில் உங்களுக்கு ஒரு பேஸ்மெண்ட். ஸோ இது எல்லாமே லைஃப்லாமே இதுதான். ஸோ வந்து ரொம்பவே பார்த்து பிளான் பண்ணி சூஸ் பண்ணுங்கள். எல்லோரும் சொல்கிறதையும் மைண்டில் ஏற்றுக்கோங்க, ப்ளஸ் ஆர் மைனஸ் எல்லாத்தையும் ஸ்ப்ளிட் பண்ணுங்கள், எல்லோரும் டிசிஷன் கேளுங்கள். ஒரு எக்ஸாம்பிள், ஒரு கோர்சஸ் எடுக்கிறீங்கன்னா அந்த கோர்ஸுக்கான பர்டிகுலர் ஆல்ரெடி படித்து ஒர்க்கில் இருப்பாங்களே அவங்ககிட்ட ஒரு கைடன்ஸ் கேளுங்க, அந்த ஃபீல்டு அந்த ப்ரொஃபஷனில் இருக்கங்கிட்ட ஒரு ஐடியா கேளுங்க. நெக்ஸ்ட்டு வந்து இதில் இந்த ஃபீல்டில் போனால் நம்ம சாதிக்க முடியும், ஃப்யூச்சர் நல்லா ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்ற கான்ஃபிடன்ஸ் உங்களுக்குள்ள எடுத்துக்கோங்க. சேம் டைம் என்னோட டிசிஷன் பொறுத்த வரைக்கும் எல்லா கோர்ஸுமே இங்கே பெஸ்ட்டு கோர்சஸ் தான், எல்லா கோர்சஸ்க்குமே வேல்யூ இருக்குது, ஸ்கோப் இருக்குது, நல்ல சேலரி இருக்குது. எங்கிட்ட கேட்குறவங்க எல்லாருமே, சார் ஹை சேலரி எந்த கோர்சஸில் இருக்குது, எது படித்தா ரொம்ப சேலரி வாங்க முடியும் அப்படிலாம். நீங்கள்
ஒரு கோர்ஸில் பெஸ்ட்டாக பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பெஸ்ட்டான சேலரிஸ் கிடைக்கும். இன்ஜினியரிங் படித்தா வேலை இல்லை அப்படின்றதுலாம் கிடையாது. இன்ஜினியரிங்க்கு தேவை ஒரு இனோவேட்டிவ் ஐடியா, ஸோ புது புதுசான ஒரு அப்டேட்ஸ் வேணும். ஸோ நீங்கள் நல்லா படித்து புது இனோவேட்டிவ் ஐடியாவும் புது அப்டேட்ஸும் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான நல்ல சேலரி, நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் எல்லாத்துலையும் நல்லாவே கிடைக்கும். சேம் டைம் வந்து நீங்கள் கவர்மெண்ட்லேயும் சைட் பை சைடு காலேஜ் டைம் ஃபஸ்ட் இயர் காலேஜ் படிக்கிறப்பே இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி எல்லாத்துக்குமே சைட் பை சைட் ஃபஸ்ட் இயர்லேருந்தே ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க. ஸோ இது உங்களுக்கு ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ நல்லா பண்ணுங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது வந்து உங்களுக்கு டவுட்ஸு கேரியரில் உங்களுக்கு எப்படி சூஸ் பண்ணுறதுன்ற ஐடியா இருந் ப்ராப்ளம் அப்படின்னா எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ ஆல் த பெஸ்ட் ஃபார் ஃபியூச்சர். ஒன் செகண்ட், இது எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள், டுவெல்த் ஸ்டூடெண்ட் அண்ட் பேரண்ட்ஸ்க்கு. ஸோ பெஸ்ட்டாக பண்ணுங்கள். தேங்க்யூ. We'll be right back.